இந்தியாவிலேயே வைரம் மற்றும் பிளாட்டினத்திற்கான முதல் பிரத்யேக மிகப்பெரிய ஷோரூம். எண்ணற்ற டிசைன்களின் இருப்பிடம், நியாயமான விலையில் ஹால்மார்க் தங்க நகைகள். சரவணா ஸ்டோர்ஸ், எனை தீநகர் மற்றும் தாம்பரம். அவருக்கு என்ன ஏதுன்னு கேட்கறது என்ன மட்டும் இந்த சாலிகிராமத்தில் தெரியாதா, டெம்போ டிராவலை தூக்கி போட்டு வாங்க, தெரியாம பிளாக் அண்ட் பிளாக்க போட்டு வந்தேன், உள்ள வர்றேன், சீக்கிரம் போய் ஆபீஸ கூப்பிட்டாயா அப்படின்னா, ஏங்க நான் ஆபீஸ் தாங்க, போறா போற அங்கே கூப்பிட்டேன், அங்கே கூப்பிட்டேன். இனிமே எந்த சினிமா ஃபங்க்ஷனுக்கு பிளாக் அண்ட் பிளாக் போட்டு வருவியா, சத்தியமா வரமாட்டேன் அப்படின்னு. இல்லை சார், நமஸ்காரம். இதுக்கு சோ மெனி ஆர்டிஸ்டு சிட்டிங் ஹியர், சோ மெனி ப்ரொடியூசர் சிட்டிங் ஹியர், சோ மெனி செலிபிரிட்டி சிட்டிங் ஹியர், ப்ரொடியூசர்ஸ் அண்ட் பெத்த கேமராமேனு அண்ட் பெத்த ஃபைட் மாஸ்டர் எவரிபடி சிட்டிங் ஹியர். சார் ஒரு நிமிஷம், நான் கூப்பிடும்போது வாங்க சார். எவரிபடி சிட்டிங் ஹியர், இதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வேடா அப்பா வந்து எனக்கு எவ்வளோ தூரம் ப்ராக்டிஸ் கொடுத்தாரு எனக்கு தான் தெரியும். எவரிபடி சிட்டிங் ஹியர், இதுக்கு மூவி கொஞ்சம் கைவிட்டா நல்லா இருக்கும். இதுக்கு மூவி லத்தி ஜார்ஜில் பேன் இண்டியா மூவி, சோ மெனி ஹோல் கண்ட்ரி ரிலீஸ் திஸ் மூவி, ஃபுல் சார்ஜ், ஃபுல் கலெக்ஷன், ஆஃப்டர் ஒன் வீக் விஷால் சார் கெட் த ஃபங்க்ஷன், அனதர் பேன் இண்டியா ஆங்கர் ஒன்லி விஜய். மேலே ஒத்த ஒன் வீக்ல சோ மெனி ஃபங்க்ஷன், ஒன்லி விஜய் காரு கண்டுபிடும். இப்ப நான் தமிழுக்கு வர்றேன், அதேதான் முக்கியம். யுவன் சங்கர் ராஜுலு இட்ஸ் நாட் அ மியூசிக்கல் டைரக்டர், இட்ஸ் அ மேஜிக் மேன், எவ்ரி ஃப்ரேம் இட்ஸ் அ மேஜிக் மேன். Please put your hands immediately. Thank you. இப்போ தமிழுக்கு வர்றேன், கேரளப்பட்டத்தை சொல்லிட்டு வர்றேன் சார். இல்லை கேரளப்பட்டத்தை சொல்லிட்டு வர்றேன், வீட்டில் கிளம்புனேன். என்னென்னா ஒரு ஆர்வக் கோளாறுன்னு இருக்கும்ல, நம்ம எப்பவுமே ரெகுலராக கேவலப்படுவோம். 4 மணிக்கெலாம் கிளம்பி பிளாக் அண்ட் பிளாக் போட்டு சென்ட்லாம் போட்டு அதுக்கான ஷூலாம் எடுத்து என் பிள்ளைந்த உட்காந்துருக்கு டிகில் பாண்டியம்மா. ஆ கைத்துக்கலாம், ஆ உசுப்புறேன்மா. எது தெரியுமா, ஷோ 6 மணிக்கு அப்படின்னு ஏப்பா என்னை கூட்டு உசுரை வாங்குற, மணி 4:10 தான் ஆகுதுன்னு. 4:10 உசுப்பிட்டேன் சார், அங்கே தான் கேவலப்பட்டேன். இங்கே உள்ளே வந்து 1:30 நிற்கிறேன், தெரியாமல் பிளாக் அண்ட் பிளாக்கை போட்டு வந்தேன். லலிதா மேடம் சொன்னாங்க உள்ளே வர்றேன், சீக்கிரம் போய் ஆஃபீஸை கூப்பிட்டாயா அப்படின்னா, ஏங்க நான் ஆஃபீஸ் தாங்க, போறா போற அங்கே கூப்பிட்டேன், அங்கே கூப்பிட்டேன். அப்போதான் அவங்க சொன்னாங்க, இனிமே எந்த சினிமா ஃபங்க்ஷனுக்கு பிளாக் அண்ட் பிளாக் போட்டு வருவியா, சத்தியமாக வரமாட்டேன் அப்படின்னு. இவருக்கும் எனக்கும் இவர் இப்போ கான்சர்ட்ல இவருடைய எல்லா நிகழ்வுகளையும் நான் இருக்கேன், மை ஸ்வீட் ஹார்ட் சார். ப்ளீஸ் சார், நீங்கள் வாங்க சார். விஷால் சார், உங்களோட 2 படம் பண்ணியிருக்கேன், இரும்புத்துறை சக்கரா, அதுக்கு ஒரு ஆன்சர் சொல்லுங்க சார், சொல்லுங்க. இல்லை மற்ற ஆர்டிஸ்டுகள்லாம் வந்து மேனேஜர் மூலிமா ஃபோன் பண்ணி அவர் புக் பண்ணுங்க, அவர் ரெமெண்டேஷன் என்ன, எவ்வளோ அட்வான்ஸ் கொடுக்கணும், அவருக்கு என்னென்ன தேவைகள் அப்படின்னு நம்ம பொதுவாக பேசுவோம். ஆனால் இந்த ஆள் மட்டும் நாங்கள் வந்து அந்த ஆள் பெட்ரோல் ஏற்றிட்டு வாங்கன்னு சொல்லிடுவோம். ஏங்க என்னங்க, மற்ற ஆளுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி அவருக்கு என்ன ஏதுன்னு கேட்கறது என்ன மட்டும் இந்த சாலிகிராமத்தில் இருக்கு தெரியுமாப்பா, டெம்போ டிராவலை தூக்கி போட்டு வாங்க, அவன் கொடுக்குறத சாப்பிடுவான், கொடுக்குறத வாங்கிக்கான், சொல்கிற கேட்கல கணிச்சு கொடுத்துருப்பேன் நான். அந்த மாதிரி பண்ணாங்க சார். சார் இல்லை சார், பேசிக்கிட்டே இருக்கு. இல்லை சார், சார் உங்களுக்காக தான் சார் பிளாக் அண்ட் பிளாக் வரையும்பா.
சரியில்லையா? புரியல, இது கூப்பிட்டு வச்சு அடிக்கிறாங்க, இங்க கிடைக்கணும் போகல. மஃப்டில போலீஸ் மிரண்டுருச்சு. நான் அப்படி அழுகிற மாதிரி ஆக்சன் பண்ணிட்டேன். அந்த பிள்ளை உடனே எனக்கு ஃப்ளைட் டிக்கெட்டை போடுங்க, ஊரை விட்டு போகிறேன், என்ன வர்ற ஒரு ஆர்டிஸ்ட் ஃபுல்லாக அடிக்கிறாரு அப்படின்னு. அந்த மாதிரி அன்புக்குரிய மரியாதைக்குரிய விசார் சார், நான் ரொம்ப ரொம்ப அழகாக கூப்பிடுது டார்லிங். இல்லை இது என்னன்னா, இதுதான் வந்து நான் சினிமா துறையில் அடைச்ச சொத்து. இதோ இந்த மாதிரி என்னை சிரிக்க வச்சு ஒரு அண்ணன் தம்பிங்களாம் பழகி படங்கள் பண்ணும்போது எப்பவுமே வந்து அந்த அட்மாஸ்பியர் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், சிரிக்க வைக்கணும். நான் எப்பவுமே அப்படிதான் நம்புவேன். அப்பதான் ப்ராடக்ட் நல்லா வரும்.